இஸ்ரேலில் நேற்று நடத்தப்பட்ட ஏவுகணை தாக்குதலை தாமே நடத்தியதாக ஏமன் நாட்டில் இருக்கும் ஹவுதி ஆயுததாரிகள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். வெனிசுலா நாட்டில் 3 அமெரிக்கர்கள், 2 ஸ்பானியர்கள், 1 செக் நாட்டவர் ஆக 6 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். ஈரானுக்கு எதிராக பாரிய ஆர்ப்பாட்டம் ஒன்று நடைபெற்றிருக்கின்றது. ஈரானில் இப்பொழுது இருக்கும் இஸ்லாமிய குடியரசு. இதற்கிடையில் டெய்லர் ஸ்விஃப்ட், அமெரிக்காவினுடைய பிரபல பொப்பிசை பாடகி, முன்னர் டொனால்டு டிரம்பை ஆதரிப்பதாக கூறியவர் திடீரென பல்டியடித்து ஹமல்லா ஹரிஸை ஆதரிப்பதாக தெரிவித்திருந்தார். இந்த பெண்மணியை தான் மிகவும் வெறுப்பதாக இப்பொழுது டொனால்டு டிரம்ப் கூறியிருக்கின்றார். ஐரோப்பாவில் பல நாடுகளில் வரலாறு காணாத மோசமான மழை பெய்து கொண்டு இருக்கின்றது. 400 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி விழுந்திருக்கின்றது. நீங்கள் ஆரோக்கியமான மனிதராக இருக்கின்றீர்களா? உங்களால் நீண்ட காலம் உயிருடன் வாழ முடியுமா? வைத்தியசாலைகளில் சென்று தமிழ் வணக்கம். இஸ்ரேலில் நேற்று நடத்தப்பட்ட ஏவுகணை தாக்குதலை தாமே நடத்தியதாக ஏமன் நாட்டில் இருக்கும் ஹவுதி ஆயுததாரிகள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். இவர்கள் உரிமை கோரியது இஸ்ரேலில் கடும் சினத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. தங்களால் ஏவுகின்ற ஏவுகணையானது இஸ்ரேலினால் உடைத்து வீழ்த்த முடியாதவாறு இஸ்ரேலினுடைய மத்திய பகுதியில் விழுந்திருப்பது மிகப்பெரிய வெற்றி என்று ஹவுதி ஆயுததாரிகளினுடைய பேச்சாளர் நசருடீன் அமீர் கருத்து வெளியிட்டிருக்கிறார். ஆனால் இந்த தாக்குதல் முடிவல்ல, இதுதான் ஆரம்பம் என்று ஹிஸ்புல்லா பாணியில் இவரும் இஸ்ரேலை எச்சரித்திருக்கின்றார். இந்த தாக்குதலானது ஆட்களற்ற நிலப்பகுதியில் விழுந்ததாகவும் யாருக்கும் சேதமில்லை என்று இஸ்ரேல் கூறியிருக்கின்றது. இருப்பினும் இஸ்ரேலினுடைய அதிசிறந்த நவீன ஏவுகணை எதிர்ப்பு பீரங்கிகள் இதை தொட முடியாமல் போயிருப்பதை இஸ்ரேல் மறுத்தும் இருக்கின்றது. ஆனால் கோபமடைந்த இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகு, இது சாதாரண விடயம் அல்ல, ஹவுதி ஆயுததாரிகளுக்கு ஏற்ற பாடம் படிப்பிப்பதற்கு தாங்கள் தயாராகி விட்டதாக தெரிவித்திருக்கின்றார். ஆகவே அவர்களுடைய விமான தாக்குதல்கள் ஹவுதி ஆயுததாரிகள் மீது நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. இருதரப்பினுடைய மோதலும் புதிதாக ஒரு அத்தியாயத்தை திறந்திருக்கின்றது. வெனிசுலா அமெரிக்கா நாடுகளுக்கு இடையே முறுகல் உச்சகட்டம் அடைந்திருக்கின்றது. வெனிசுலா நாட்டில் 3 அமெரிக்கர்கள், 2 ஸ்பானியர்கள், 1 செக் நாட்டவர் ஆக 6 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். இந்த 6 பேரும் வெனிசுலா நாட்டினுடைய இன்றைய ஆளும் அதிகார வர்க்கத்தை கவிழ்ப்பதற்கு சதி செய்தார்கள் என்றும், நாட்டின் அதிபருக்கு எதிரான கொலை முயற்சியில் ஈடுபட்டார்கள் என்றும், அதுபோல நாட்டில் உள்ள முக்கிய அரசியல் தலைவர்களை, இன்றைய அதிபர் மடுரோவுக்கு ஆதரவானவர்களை தீர்த்து கட்டுவதற்கான சதி திட்டங்களை தீட்டினார்கள் என்றும் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அண்டனி பிளிங்கன், வெனிசுலாவில் தேர்தல் உண்மையாக நடைபெறவில்லை, அது ஒரு மோசடி தேர்தல் என்று தெரிவித்து, வெனிசுலாவுடைய எதிர்கட்சிகளுக்கே தங்களுடைய ஆதரவு என்று கூறியதன் பின்னதாக அமெரிக்கர்கள் மீது விழுந்த அடி இதுவாகும். அமெரிக்காவினுடைய சிஐஏ பின்னணியில் இருந்து ஆடும் நாடகம் இது என்று கூறுகின்றது வெனிசுலா. ஆனால் அமெரிக்கா இது அடிப்படைகள் ஆதாரங்கள் எதுவுமற்ற போலி குற்றச்சாட்டுகள், அநியாயமான அப்பாவிகள் கைதாகி இருக்கின்றார்கள் என்றும் கூறியிருக்கின்றது. கடந்த 28 ஜூலை 2024 வெனிசுலாவில் நடைபெற்ற அதிபர் தேர்தலில் எதிரணி வேட்பாளர் 70% வாக்கு எண்ணப்பட்ட பொழுது 80% வாக்குகளை பெற்றிருந்தவர் திடீரென தோல்வியடைந்தார் என்றும், வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மடுரோ 51% வாக்குகளால் வெற்றி பெற்றார் என்றும் அந்த நாட்டினுடைய தேர்தல் திணைக்களம் பொத்தாம் பொதுவில் கூறியதன் பின்னதாக கலவரங்கள் வெடித்தது. அந்த கலவரங்களில் ஆர்ப்பாட்டக்காரர்களின் பக்கமே நிற்போம் என்று அமெரிக்கா கூறியது. இதனால் இரு நாடுகளுக்கும் இடையே முறுகல் வெடித்திருக்கின்றது. பாரிஸின் ஈரானுக்கு எதிராக பாரிய ஆர்ப்பாட்டம் ஒன்று நடைபெற்றிருக்கின்றது. ஈரானில் இப்பொழுது இருக்கும் இஸ்லாமிய குடியரசு மிக மோசமான பெண் ஒடுக்குமுறையில் ஈடுபடுகின்றது என்றும், பெண்களுக்கு சுதந்திரம் வேண்டும் என்றும் இந்த ஆர்ப்பாட்ட ஊர்வலம் நடைபெற்றிருக்கின்றது. ஈரானில் ஒழுக்க நெறி காக்கும் போலீசாரினால் கொல்லப்பட்டதாக கூறப்படுகின்ற குர்திஸ்தானிய பின்னணி கொண்ட பெண் பர்தா உடை அணிய மறுத்த காரணத்தினால் தாக்கி கொல்லப்பட்டார் என்ற விவகாரத்தினுடைய ஆர்ப்பாட்டத்தின் தொடர்ச்சியாக இது இருந்தது. ஈரானில் பெண்கள் உரிமை மிக மோசமாக இருப்பதாக இவர்கள் தெரிவிக்கின்றார்கள். பெண்களின் வாழ்க்கை சுதந்திரம் என்பது இந்த ஆர்ப்பாட்ட தலைப்பாகும். இதற்கிடையில் டெய்லர் ஸ்விஃப்ட், அமெரிக்காவினுடைய பிரபல பொப்பிசை பாடகி, முன்னர் டொனால்டு டிரம்பை ஆதரிப்பதாக கூறியவர் திடீரென பல்டியடித்து ஹமல்லா ஹரிஸை ஆதரிப்பதாக தெரிவித்திருந்தார். இந்த பெண்மணியை தான் மிகவும் வெறுப்பதாக இப்பொழுது டொனால்டு டிரம்ப் கூறியிருக்கின்றார். ஐரோப்பாவில் பல நாடுகளில் வரலாறு காணாத மோசமான மழை பெய்து கொண்டு இருக்கின்றது. 400 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி விழுந்திருக்கின்றது. இது மிக மிக ஆச்சரியமான ஒன்றாகும். போலந்து, செக், ஆஸ்திரியா நாடுகளில் மழை வெள்ளம் நிறைந்து வழிந்து கொண்டிருக்கின்றது. பிரான்ஸ், இங்கிலாந்து
கடலுக்கு இடையே இருக்கின்ற ஆங்கில கால்வாயை கடந்து அகதி அடைக்கலம் கோர முயற்சி எடுத்த 8 பேர் நீரில் மூழ்கி மரணமடைந்திருக்கின்றார்கள். நேற்றிரவு 51 பேர்களை கொண்ட படகில் சென்று படகு கவிழ்ந்ததில் இவர்களில் 8 பேர் மரணமடைந்திருக்கின்றார்கள். 51 பேர் காப்பாற்றப்பட்டிருக்கின்றார்கள். நீங்கள் ஆரோக்கியமான மனிதராக இருக்கின்றீர்களா? உங்களால் நீண்ட காலம் உயிருடன் வாழ முடியுமா? வைத்தியசாலைகளில் சென்று பெரும் பணம் செலவிட தேவையில்லை. எளிமையான 3 உதாரணங்களை இன்று வெளியிட்டிருக்கின்றார்கள். விஞ்ஞான சஞ்சிகையில் வெளியாகி இருக்கின்றது. முதலாவது கதிரை பரீட்சை. கதிரை ஒன்றை சுவரின் பக்கமாக வைத்து அதில் கைகளை ஊன்றி எழாமல் நாம் வேகமாக இருந்து எழுந்தால் 30 வினாடிகளில் எத்தனை தடவைகள் எங்களால் முடியும், தொடர்ந்து 1 நிமிடத்தில் எப்படி எங்களால் எழுந்திருக்க முடிகின்றது என்பதை பொறுத்து இந்த பயிற்சி அமையும். 18-29 வயதாயின் 19-30 தடவைகள், 30-39 இருந்தால் 20-31 தடவைகள், 40-49 இருந்தால் 19-29 தடவைகள், 50-56 இருந்தால் 16-27 தடவைகள், 60-69 இருந்தால் 12-24 தடவைகள், 70-79 இருந்தால் 12-21 தடவைகள், 80-89 இருந்தால் 9-18 தடவைகள், 90 மேலாக இருந்தால் 9-18 தடவைகள். கைகள் இரண்டையும் ஊன்றாமலே கதிரையை சுவர் பக்கமாக வைத்து இருந்தெழும்ப வேண்டும். உங்கள் உடம்பினுடைய தகுதியை பார்ப்பதற்கு இந்த அளவில் இருக்குமாக இருந்தால் உங்கள் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கின்ற முதல் பரீட்சையில் சித்தி. இரண்டாவதாக பட்டி பிடிக்கும் திறன். உங்களுடைய கைகளினால் ஒரு பொருளை பட்டி பிடிக்கின்ற திறன் சுமார் 40 கிலோ அளவிலான அழுத்தம் கொண்டதாக இருக்குமாக இருந்தால் உங்கள் உடம்பை கொண்டு உறுதியாக நடத்தக்கூடிய திறன் இருக்கின்றது என்பது இதனுடைய கருத்தாகும். இளையோராக இருந்தால் 42.1-58.1 கிலோ அளவிலான அழுத்த திறன் இருத்தல் வேண்டும். இடைநிலை வயதுடையவராக இருந்தால் 41.6-55.4 கிலோ, வயது கூடியவர்களாக இருந்தால் 25.5-38.9 கைகளினால் பற்றி பிடிக்கின்ற ஆற்றல். மூன்றாவது கொண்டி இலக்கம் என்று ஒன்று சொல்லப்படுகின்றது. இந்த இலக்கமானது 45 என்பது ஆரோக்கிய அளவாகும். 505 என்கின்ற இலக்கத்தை கழிக்க வேண்டும். உதாரணமாக 12 நிமிடங்கள் 2400 மீட்டர்கள் ஓடுவீர்களாக இருந்தால் இதில் இருந்து 505 கழித்தல் வேண்டும். அதில் வருகின்ற விடை 1895. இதை 45 என்கின்ற சிறப்பு இலக்கத்தால் பிரித்தல் வேண்டும். அவ்வாறு வருமாக இருந்தால் இளையோர் 57-61 இடையில் இருத்தல் வேண்டும். நடுநிலை வயதுடையோர் 48-51, வயதானவர்கள் 25-32 என்கின்ற இடையில் இருத்தல் வேண்டும். இவை இருக்குமாக இருந்தால் நீங்கள் ஆரோக்கியமான மனிதர், 100 காலம் வாழக்கூடிய ஆரோக்கியம் உங்களிடம் இருக்கின்றது என்று இந்த எளிமை ஆய்வுகள் கூறுகின்றன. இது டியூப் தமிழுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்திலிருந்து கீசேதுரை. வணக்கம் உறவுகளை.